ஈராக் நாட்டின் புதிய அதிபராக பர்காம் அகமது சலே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஈராக்கில் கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் மதகுரு மக்தாதா தலைமையிலான சைரூன் கூட்டணி 54 இடங்களில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து ஈராக் நாட்டின் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் குர்திஷ் இனத்தைச் சேர்ந்த குர்திஷ் தேசபக்த யூனியன் கட்சியின் வேட்பாளர் பர்காம் சலேவும் குர்திஷ் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பவுட் ஹுசேனும் போட்டியிட்டனர். இதில் மொத்தம் 219 வாக்குகள் பெற்று பெரும்பான்மையுடன் பர்காம் சலே ஈராக்கின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டார்.